ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 5.5 கொஸ்டின் நம்பர் 1லேருந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.5 உள்ள எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இதுலேருந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய டிஃப்ரென்ஷியேஷனு, சரிங்களா? ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், ஆனால் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 1, டிஃப்ரென்ஷியேட் த ஃபங்க்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்கனா, காஸ் எக்ஸ், காஸ் 2x, காஸ் 3x. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சார், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சார் யூவி மெத்தடில் போடுவோம், இது ரெண்டையும் மூலம் எடுத்துகிட்டு யூடிவி ப்ளஸ் விடியூ பண்ணிடலாம், அப்புறம் வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ் இதை வச்சுக்கிட்டு யூடிவி ப்ளஸ் விடியூ பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு. பட் இங்கே வந்து என்னென்னா, உங்களுக்கு சிம்பிளாக எதில் பண்ணோம்னா, லாகை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், லாக் தெரியுமில, லாகை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். முதல் எடுத்தவொடனே என்ன பண்ணுவீங்கன்னா, சொல்யூஷனில் லெட் y ஈக்குவல் டு, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்கம்மா, காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x, ரைட்டுங்களா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுங்க. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x, சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சின்ன வயசில் 8th படிச்சிருப்பீங்க, என்ன இருக்கும், லாக் ஆஃப் m இன்ட்டு n, அதாவது மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் எப்படி எழுதலாம், தனித்தனியாக ப்ளஸில் எழுதலாம், லாக் m ப்ளஸ் லாக் n, அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே m n o இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை மூணையும் தனியாக பிரித்து எழுதுங்க. அப்போ லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் x ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் 2x, புரிஞ்சுங்களா? லாக் எம் லாக் என் அந்த மாதிரி, இந்த மாதிரி ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் 3x, கிளியர் முடிஞ்சா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரைட்டுங்களா? லாக் ஒய், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, ஒய்யை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒய்யை பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் மறந்துடாமல் ஆட் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸுமா, எக்ஸ் இருக்க வேண்டியதில் காஸ் எக்ஸ், அப்போ என்ன வந்துடும், 1/cos(x) இன்ட்டு டிபை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், புரியுதுங்களா? அடுத்து ப்ளஸ் 1/cos(2x) இன்ட்டு டிபை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் 2x ப்ளஸ் 1/cos(3x) இன்ட்டு டிபை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் 3x, டேம் பூரா வந்துருச்சுங்களா? இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன, 1/y இருக்குங்களா, 1/y-ஐ அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, அப்போ என்ன வந்துடும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு, இந்த ஒய் எங்கிட்டு போச்சுன்னா மேலாக போயிடும், 1/cos(x), காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், கிளியர் புரிஞ்சுங்களா? அடுத்துக்கண்ணா காஸ் 2x, ரைட்டுங்களா? காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, 1/cos(2x), காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x, திருப்பி 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2, ஞாபகத்தில் வச்சு எழுதணும், சரிங்களா? ப்ளஸ் 1/cos(3x), காஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 3x இன்ட்டு சைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மிச்சம் ரிமைண்டர் 3, இதை கரெக்டாக எழுதிக்கோங்கம்மா, புரியுதுங்களா சார் சொல்கிறது? அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணா வரும், ஆல்ரெடி ஒய்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம், இதை எழுதிக்கோங்க, காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் 3x இன்ட்டு, இதை எப்படி எழுதலாம், மைனஸ் சைன் பை காஸ்ன்னு எழுதலாமா, மைனஸ் சைன் பை காஸ்னா என்ன, மைனஸ் டேன் எக்ஸ், இங்கே பாருங்கள் 2 இருக்குது, மைனஸ் சைன் 2x பை காஸ் 2x என்ன வந்துடும், அப்போ மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கோங்க, சைன் 2x பை காஸ் 2x டேன் 2x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 இருக்குது, சரிங்களா? சைன் எக்ஸ் பை காஸ் 3x என்ன, டேன் 3x, ஒரு 3 இருக்கா, அப்போ 3 டேன் 3x. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1 கண்ணா, புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், லாகை வச்சு தான் இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டுக்குனா நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்கம்மா. முதல் என்ன பண்ணணும், லெட் y ஈக்குவல் டு கொடுத்துருக்கதை எழுத போகிறேன். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பை டூவை மாற்றி எழுத போகிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் டு தி பவர் ஒன் பை டூன்னு எழுத போகிறேன். ரெண்டு ஒன்று தானே, இதுவும் இதுவும் ஈக்குவல் தானே. ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே என்ன போட்டேன், ஒன் பை டூன்னு போட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். இப்போ லாக் எடுத்தால் என்ன கிடைக்கும், லாக் y ஈக்குவல் டு, சரிங்களா, இந்த லாக் எடுக்கும்போது லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் டு தி பவர் ஒன் பை டூ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லாக் ஏ பவர் எம் அப்படின்றதா என்ன பண்ணுவீங்க, எம் முன்னாடி வந்துடுமா, எம் லாக் ஏ அப்படின்னு எழுதலாம். அதே இடத்துல லாக் எம் பை என் அப்படின்றதுன்னா என்ன பண்ணுவீங்க, லாக் எம் மைனஸ் லாக் என். மல்டிப்புளில் இருந்தால் ப்ளஸ்ஸு, டிவிஷனில் இருந்தால் மைனஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ணா, இதில் இந்த ஃபார்முலாஸை இதில் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஒன் பை டூ முன்னாடி கொண்டு வந்துருங்க, லாக் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ முன்னாடி வந்துச்சா ஒன் பை டூ, இதை உள்ளுக்குள்ளே இருக்கிறது யூ பை வி, சரிங்களா, அதாவது எம் பை என், எம் பை என் மெத்தடு. அப்போ என்ன எழுதுவீங்க, லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ, எம் எழுதிட்டேனா, மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். கிளியர், என்ன பண்ணியிருக்கேன் புரிஞ்சுங்களா. இந்த ஒன் பை டூவை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், லாக் எம் பை என்ன, லாக் எம் மைனஸ் லாக் என். இப்போ இதெல்லாம் மல்டிப்பிளில் இருக்காமா, இது பாருங்கள், இது ரெண்டும் மல்டிப்பிளில் இருக்குது, இது மூணும் மல்டிப்பிளில் இருக்குது. இப்போ இது பூரா நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ செப்பரேட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், லாக் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ. இங்கே மைனஸ் இருக்குமா, மைனஸ்னா மூணு டேர்மில் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும், மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இது வரைக்கும் ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ், கிளியர், ஈக்குவல் டு, புரியுதுங்களாம்மா. இங்கே ஒன் பை டூ இருக்குமா, ஒன் பை டூ அப்படியே எழுதுங்க, இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன், திருப்பி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். அடுத்து இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். இங்கே மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை பண்ணிங்கன்னா ஒன். இங்கே மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன், மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இப்போ எல்லா டேமுக்கும் வந்துருச்சுங்களா, இந்த ஒய்யை இங்கே கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ எனக்கு கிராஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், இந்த ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை டூ, ஒய் பை டூ ஆஃப் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். இப்போ ஒய்னா என்ன நம்ம எடுத்திருந்தோம், இந்த டேம் எடுத்திருந்தோமா, இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக இந்த டேம் போடுங்கம்மா, ஒன் பை டூ தனியாக வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஒய்க்கு பதிலாக இது போடுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு இந்த டேமை அப்படி எழுதிடுங்க, ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர்
மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் டூ கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.